தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் இணையதளம் மூலமாக இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள புதிய இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள மக்கள் அவர்களுடைய பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை இந்த இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2018 மற்றும் நடப்பு ஆண்டுக்கான மருத்துவமனை மற்றும் பிற இடங்களில் நிகழ்ந்த பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் அனைத்தும் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் இந்த புதிய இணையதளம் மூலமாக இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, நோட் பண்ணிக்கோங்க. crspn.org இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் சர்டிபிகேட் டவுன்லோட், ஒர்க் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல நேம் இன்க்ளூஷன் ஆப்ஷனும் வந்து இருக்கு, யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பர்த் சர்டிபிகேட் கிளிக் பண்ணுங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் வந்து இது ஒர்க் ஆகும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி சென்னை கார்பரேஷன் தனியா வெப்சைட் இருக்கு, அதுல வந்து நீங்க பர்த் டெத் சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய சைல்டு வந்து மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோமா. அடுத்து டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணுங்க. நம்பர் வெரிஃபிகேஷன், நீங்க என்ன நம்பர் தொட்டதோ அதை ஜஸ்ட் அப்படியே கொடுத்து வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் டீடைல் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முக்கியமான தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.